டு வேதாஸ் வியூ. இந்த மார்கழி மாசத்துல நாம திருப்பாவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு 25வது நாள், 25வது பாசுரமும் அதற்கு உரிய பொருள் விளக்கத்தையும் வந்து நாம பார்க்க போறோம். இப்போ இத்தனை நாள் ஆயர்குல பெண்கள் அனைவரும் மார்கழி நீராடி விட்டு இறைவனை தரிசிப்பதற்காக அவருடைய பெருமைகளையும் புகழினையும் பாடிக்கொண்டே ஒவ்வொரு பாசுரமாக வராங்க. இப்போ அடுத்தது இறைவனை சென்று பள்ளி எழுப்புறதுக்காக பள்ளி எழுச்சி பாடலும் பாடினார்கள். அப்படி பாடுவதை கேட்டு கண்ணபிரானும் துயில் உணர்ந்து விட்டார் அப்படின்னு போன பாசுரத்துல நம்ம பார்த்திருந்தோம். இன்றைக்கு இந்த பாசுரத்துல கண்ணனுடைய பால பருவத்தை, இளம் வயது அந்த குழந்தை பருவத்தை பற்றி இவர்கள் பாடி ரசிக்கின்றார்களாம். அததான் நாம இன்றைக்கு இந்த பாசுரத்துல பார்க்க போறோம். 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பொழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு பாடல் வரிகளை துவங்கி இருக்கார் ஆண்டாள் நாச்சியார். இந்த இரண்டு வரிகளில் முதல்ல அவருடைய பிறப்பும் வளர்ப்பு இது ரெண்டுமே வந்து வெளிப்படையாக தெரியும் மாதிரி வார்த்தைகளை வரிகளை வந்து அமைத்திருக்கார் ஆண்டாள் நாச்சியார். இப்போ ஒருத்தி மகனாய் ஒருத்திக்கு மகனாக பிறந்து ஒரே இரவில் இன்னொருத்திக்கு மகனாக வளர்க்கப்படுகின்றார் கண்ணபிரான் அப்படின்ற வசுதேவனுக்கும் தேவகிக்கும் மகனாக பிறக்கிறார் கண்ணபிரான். இங்க அந்த சிறையில வந்து பிறக்கின்றார் இல்லையா. அப்போ தன்னுடைய மாமனான கம்சனால் கண்ணனுக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து இவங்க என்ன செய்யறாங்க, வசுதேவர் வந்து ஒரே இரவில் கண்ணன் பிறந்த அந்த இரவிலேயே இங்கிருந்து கொண்டு வந்து யசோதையிடம் சேர்க்கின்றார்கள். யசோதையும் நந்தகோபாலன் இவர்கள் இடத்திலே வந்து கண்ணன் வந்து வளர்க்கப்பட்டு வருகின்றார். எப்படி வளர்க்கப்பட்டு வருகின்றாராம், ஒழித்து மறைத்து வளர்க்கப்பட்டு வருகின்றாராம். இவர் தான் தேவகி வசுதேவனுடைய மகன் என்று வெளிப்படையாக தெரியாமல் மறைத்து வளர்க்கப்பட்டு வளர்கின்றாராம் கண்ணபிரான். இப்படியாக அவர் வளர்த்து வருகின்ற பொழுது கம்சன் என்ன செய்யறாரு, நம்ம நிறைய பாசுரங்கள்ல பார்த்திருப்போம் எந்தெந்த வடிவங்கள்லாம் அசுரர்களை வந்து அனுப்பியிருக்காரு கம்சன், எப்படியெல்லாம் கொல்ல முயற்சி செய்கின்றார் அப்படின்றத பார்த்திருக்கோம். இப்போ மறுபடியும் அதை இந்த இடத்துல வந்து நினைவு கூறுறாங்க. என்ன அப்படின்னா, வண்டி வடிவில் வந்த அசுரனை வந்து அனுப்பியிருக்காரு, அதே போல கன்று வடிவம், யானை வடிவம், பூதனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூதகியை அனுப்பி குழந்தையை கொல்லுமாறு அந்த ஒரு அறக்கையையும் அனுப்பி வைத்திருக்கின்றார் கம்சன். இப்படியாக பல வடிவங்கள், இன்னும் பல வடிவங்கள்ல வந்து இந்த அறக்கர்களை வந்து அனுப்பி வைத்திருக்கின்றான் கம்சன். அறிக்கிலானாகி தான் நீ தீங்கு நினைந்த கருத்தினை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படின்னு சொல்லி அடுத்த வரிகளை வந்து கொண்டு வர்றாரு ஆண்டாள் நாச்சியார். அதாவது இத்தகைய அரக்கர்களை, கொடுமை செய்யக்கூடிய அரக்கர்களை அனுப்பியும் கண்ணனை வதம் செய்ய முடியவில்லை. சிறு குழந்தை என்றும் பாராமல் கண்ணனை இப்படி துன்பப்படுத்துகிறாரே இந்த கம்சன் என்று கம்சனுடைய நாட்டு மக்களே வருந்தும்படியாக, வயிறு எரியும்படியாக இருந்ததாம் கம்சனுடைய செயல்கள் அனைத்தும். இப்போ இங்க சொல்றாங்க தரிக்கிலானாகி, அதாவது இத்தனை இத்தனை பேருடைய வயிற்று எரிச்சலையும் இவர் என்ன செய்யறாராம், கண்ணன் கொண்டு போய் கம்சனுடைய வயிற்றில் வந்து போட்டு விட்டாராம். அதாவது அத்தகைய அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அத்தனையும் கம்சனை வந்து ஏன் இப்படி தீங்கு செய்யறான், கம்சன் வந்து ஏன் இப்படி தீங்கு செய்யறாரு சிறு குழந்தைக்கு என்று எண்ணும்படியாக அந்த நெருப்பினை வாரி கம்சன் மேல் இறைத்தது போல இருந்ததாம் கண்ணனுடைய செயல்கள் அனைத்தும். எப்படி அரக்கர்களை அழித்து கம்சனுடைய எண்ணங்களை வந்து முறியடித்தார் இல்லையா, அந்த நிகழ்ச்சி கம்சனுடைய வயிற்றில் சென்று நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல. உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி யாம் பாடி
வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடல் வரிகளை வந்து முடிக்கிறாங்க இந்த ஆயர் குல பெண்கள். அதாவது இத்தனை நேரமும் கண்ணபிரானுடைய இளமை குழந்தை பருவம் எப்படி இருந்தது, அவர் எங்கு வளர்க்கப்பட்டார் என்பதை கூறி, அவர் எப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவித்தார், கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே, அதாவது கம்சனுடைய எண்ணங்களை தூள் தூளாகி பொடி பொடியாக்கிய கண்ணபிரானே என்று புகழ்ந்து பாடியவர்கள் இப்பொழுது இவர்களுடைய குறைகளை வந்து சொல்ல ஆரம்பிக்கின்றார்களாம். யாரிடத்துல, கண்ணன் இடத்துல. அப்போ கண்ணன் என்ன செய்யறாரு, அந்த குறைகளை கேட்பதற்காக கண்ணன் வந்து தயாராகி விட்டார் என்று இவர்கள் கருதி கொண்டு இந்த இப்ப வந்து குறைகளை, தங்களுடைய குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றாங்க. அதாவது உன்னை யாசித்து வருகின்றோம் நாங்கள், மார்கழி நீராடி நோன்பு நோற்பதற்காக உன்னை யாசிக்கின்றோம், நோன்புக்கு தேவையான பறையினை எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் அதை அந்த பறையினை அறைந்து கொண்டே உன்னுடைய செல்வத்தையும் வீர பண்புகளையும் புகழ்ந்து பாடிக்கொண்டே எங்களுடைய வருத்தங்களை போக்கிக் கொண்டு மகிழ்ச்சியாக நாங்கள் இருப்போம். ஆதலால் இந்த நோன்பினை நிறைவேற்ற வேண்டியது உன் அருள் அன்றோ, அதற்கு தேவை உன்னுடைய அருள் அன்றோ, எங்கள் மீது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எங்கள் மீது இறங்கேலோர் எம்பாவா என்று இந்த பாடல் வரிகளை முடிக்கிறாங்க ஆயர்குல பெண்கள். என்ன சொல்ல வராங்க ஆயர்குல பெண்கள் அப்படின்னா, பகவானை பிரிந்து அதாவது அவரை பார்க்க வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய திருநாமத்தையும் அவருடைய புகழ்ச்சினையும் பாடி மகிழ்ந்து தங்களுடைய வருத்தத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அதுவும் எப்படி, அவன் அருளாலேயே அவனை புகழ்ந்து பாடி தங்களுடைய வருத்தத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஆயர்குல பெண்கள் இந்த பாசுரத்துல வந்து சொல்ல வராங்க. 5வது பாசுரத்தினுடைய சுருக்கமான விளக்கத்தை நாம பார்க்க போறோம். அதாவது ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு பாடல் வரிகளை வந்து துவங்கி இருக்கார் ஆண்டாள் நாச்சியார். அதாவது ஒருத்தருக்கு மகளாக பிறந்து வேறு ஒருவரிடத்திலே வந்து வளர்க்கப்பட்டு வருகின்றார், மறைத்து வளர்க்கப்பட்டு வருகின்றார் கண்ணபிரான். அந்த கண்ணபிரானுக்கு அவனுடைய மாமனான கம்சன் பல வகையான துன்பங்களை கொடுத்தும் அவற்றை எல்லாம் பொடி பொடியாக்கி கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலாக விளங்குகின்றான் இந்த கண்ணபிரான். அத்தகைய கண்ணபிரான் எங்களுடைய குறைகளை கேட்பதற்காக வந்து அமர்ந்து விட்டார், நாங்களும் எங்கள் குறைகளை சொல்ல போகின்றோம் என்று சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள் இந்த ஆயர்குல பெண்கள். என்ன அப்படின்னா, உன்னை நாங்கள் மார்கழி நீராடி நோன்பு இருப்பதற்காக உன்னை யாசித்து வந்தோம், நீ வந்து பறை எங்களுக்கு கொடுத்தால் அந்த பறையினை அறைந்து கொண்டே நாங்கள் உன்னுடைய செல்வ வளத்தினையும் வீர பண்புகளையும் பற்றி பேசி பாடி மகிழ்ந்து எங்களுடைய வருத்தங்களை நாங்கள் போக்கிக் கொள்வோம், உன்னுடைய சேவகமே பெரிது என்று எண்ணக்கூடியவர்கள் நாங்கள். ஆகவே எங்களுக்கு நீர் அருள் புரிவாராக, நாங்கள் நீர் உன்னுடைய அருள் ஒன்று இருந்தால் போதும், நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பாடல்களை வந்து சொல்லி முடிக்கிறாங்க கோதை நாச்சியார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.